அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். குவைத்தில் நடைபெறுகின்ற முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து எடுக்கக்கூடிய சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து யாரெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி கூட அந்த தகுதியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10,000 குவைத்தினர் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு சிலர்களுக்கு வந்து அபராதம் வச்சுருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம். செய்தியை தொடர்ந்து பாருங்கள். இப்போ செய்திக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக சில அறிக்கைகள் வந்திருக்கு. யாருக்காச்சும் குவைத்தில் இருப்பவருக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா எப்படி என்னென்னலாம் வந்து அவங்க அப்ளை பண்ணிவிட்டு எப்படி வந்து அதை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து தகுதிகள் அப்படின்ட்டுருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் பெறக்கூடிய ஒரு நபர் வந்து என்னென்ன எப்படி வந்து என்னென்ன சான்றிதழ் வச்சுருக்கணும் அதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன தகுதி பார்த்துலாம். அவர் வந்து கட்டாயமாக பட்ட படிப்பு படித்திருக்க வேண்டும். அந்த சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். குறைந்தபட்சம் 1 மாதம் 600 குவைத்தினால் சம்பாதியம் இருக்க வேண்டும். 2 வருடமாவது குவைத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். வயது வந்து 18 மேல். அதுதான் குவாலிஃபிகேஷன், அதுதான் வந்து தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் அவங்க எடுத்துகிட்டு போகணும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விண்ணப்பம் வேணும்னா அந்த விண்ணப்பத்துக்கு கூட என்னென்னலாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்னென்னா கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிவில் ஐடி, பாஸ்போர்ட், இந்த ஜெராக்ஸ் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பணிபுரிகிற நிறுவனம் என்ன, நிறுவனத்தில் பணிபுரிகின்ற கூட அவங்க கூட பணிபுரிகின்ற ஒருத்தருடைய பெயர் முகவரி, இது கட்டாயமாக கேட்குறாங்க. நிறுவனம் எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறீர்களோ அந்த நிறுவனத்துடைய ஸ்பான்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய லெட்டர் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வசிக்கின்ற அட்ரஸ், அந்த முகவரிக்கான ஒரு சான்று, அதுக்கப்புறம் கரண்ட் பில் கேட்குறாங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோ எடுக்கணும். ப்ளூ பேக்ரவுண்டில் ஒரு 4 ஃபோட்டோஸ் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய பிளட் குரூப், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், கிளினிக்கில் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எடுக்கப்பட்ட பிளட் குரூப்புடைய அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. கட்டாயமாக சம்பள சான்றிதழ் இருக்கணும், சேலரி சர்டிஃபிகேட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சொந்த நாட்டின் சான்றிதழ், விண்ணப்பதாரரின் தூதரக ஓட்டுநர் உரிமம், அப்புறம் உள்ளூர் போக்குவரத்து துறையிலிருந்து உங்கள் கண் பரிசோதனை சான்றிதழ் பெற்று குர்தோபாவில் உள்ள பொது சுகாதார அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் இப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஆவணங்கள்லாம் வச்சுட்டு ஆன்லைனில் நெட்டில் இல்லைன்னா உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா நெட் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்களே பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே ஒரு விண்ணப்பம் வந்து இருக்கும், அதில் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த ஆவணங்கள்லாம் வைத்து பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை நீங்கள் இங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அகமதி ஆளுநர் போக்குவரத்து துறை, ஜஹரா கவர்னேட் போக்குவரத்து துறை, முபாரக் அல் கபீர் ஆளுநர் போக்குவரத்து துறை, நெக்ஸ்ட் வந்து ஹவலியில் கவர்னேட் போக்குவரத்து துறை, பர்வனியாவில் கவர்னேட் போக்குவரத்து துறை. இங்கே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் உங்களுக்கு வந்து எல்எல்ஆர் அந்த உரிமம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை லேர்னர் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ், அது உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்எல்ஆர் கிடைச்ச பிறகு உங்களுக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் இதை சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. எல்எல்ஆர் கிடைச்ச பிறகு ஓட்டுநர் சோதனை இருக்கும் இல்லையா, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்லைன் மூலமாக இஸ்ரமரா அதில் அங்கே வந்து அனுமதி பெற வேண்டும். அதுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா 10 கேடின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓட்டுநர் சோதனை முடிந்த பிறகு அப்புறம் நீங்கள் வந்து போக்குவரத்து துறையிடம் சென்று உங்களுடைய விண்ணப்பத்தை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தை வைத்து அவங்க சொல்லிடுவாங்க நாளைக்கு வரலாமா, எந்த டேட் எப்படி எடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு அங்கே உங்களுக்கு அந்த விவரங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதன்படி நீங்கள் பண்ணலாம். இந்த அறிக்கை யாருக்கு அப்படின்னாக்கா மாதம் 600 குவைத்தினர் வாங்கக்கூடிய நபர்களுக்காக வந்திருக்கு. இதுக்கு சூன் விசா ஆளுகளுக்கு தான். இது வந்து காதிம் விசா ஆளுகள் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப
படிப்பறிவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நார்மல் டொமஸ்டிக் ஒர்க்குக்காக வருவாங்க. இவங்களுக்கான தகுதி இன்னும் கொடுக்கப்படலை, பார்ப்போம் என்ன மாதிரி செய்தின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டாக்ஸி டிரைவர் சம்மந்தப்பட்டது. டாக்ஸி வந்து ஓட ஆரம்பித்த பிறகு ஒரு ஆள் தான் வந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வந்தது. இதால் வந்து டாக்ஸி டிரைவர்ஸ் கட்டணம் வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி அத்துமீறி கேட்குறாங்க, நிறைய கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் போடப்படும், கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும்லாம் சொல்லியிருக்காங்க. அதே வந்து டாக்ஸி டிரைவர்ஸ் அவங்களுடைய கேப் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இப்போது எங்களுக்கும் ஒரே ஒரு பயணி போகக்கூடிய அளவுக்கு இருந்தால் எப்படி எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே போல் இப்போது நோயாளி வராங்க ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா அவங்க கூட கட்டாயமாக அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க கூட வர அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்வைத்திருக்கின்றார்கள். இன்னொரு செய்தி வந்து வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் மத்தியில் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப வறுமை கோட்டின் கீழ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இந்த வேலை செய்பவர்கள், அதாவது கோடை காலத்தில் ஐஸ்கிரீம்லாம் வைக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் விற்பவர்கள்லாம் இப்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு அவங்களுக்கு வேண்டிய உணவு எதுவுமே இல்லாமல் கஷ்டத்தில் இருக்காங்க. இவங்களுடைய நிலைமை எப்போ திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கா. அது ரொம்ப பாவமான ஒரு விஷயம் கூட, கேட்கறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது இல்லைங்களா. ஏன்னா இவங்கள வந்து நம்ம மறந்துருப்போம், எல்லாருமே இந்த டைலர்ஸ் வந்து முடி திருத்துவாங்க இவங்களை பற்றிலாம் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி அன்ன தொழில்கள் செய்கிறவங்கலாம் ரொம்ப பாவங்க இல்லை. இந்த கொரோனா வைரஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய மாறுதல், அது வாழ்க்கையை போட்டு போயிடுச்சுன்னா சொல்லலாம். அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா விசா, அதாவது என்னென்னா இங்கே நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு இங்கே உள்ளே வந்த பிறகு அது போலியான விசாவை தயாரித்து போலியான சர்டிஃபிகேட் நிறைய விதமான ஃப்ராட்லாம் பண்ணி அவர்களை இந்த வேலைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கடைசியில் அவங்க வேறு வேலைக்கு விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போகிற அளவுக்கு பண்ணி விட்டுடுவாங்க. இந்த மாதிரி ஏஜென்ட்லாம் கண்டுபிடிச்சா தான் குவைத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக அபராதம் இருக்குது. எவ்வளோனா 5000 குவைத்தினாலேருந்து 10000 குவைத்தினால் அது மட்டும் இல்லாமல் 3 ஆண்டுகள் சிறிதண்ணே அப்படிலாம் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. கட்டாயமாக அவங்களுக்கு 5000 குவைத்தினால் வந்து 10000 குவைத்தினால் வரைக்கும் வந்து ஃபைன் போடலாம், அபராதம் விதிக்கலாம், தப்பில்லை. ஆனால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களை நம்பி வராங்களே வெளிநாட்டவர், வெளிநாடு வந்து அவங்கள நம்பி தப்பான விசா வச்சுருந்தாங்க கையிலனா அவங்களுக்கும் அபராதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000 குவைத்தினாலாம் வாங்கப்படும், அபராதம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த மாதிரி ஆட்களை நம்பி வந்து இங்கே சட்டவிரோதமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதை கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படின்னா விசா வந்து கரெக்டாக இல்லாமல் சட்டவிரோதமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த மாதிரி நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 600 குவைத்தினால் 1000 குவைத்தினால் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ, தாயத்தில் இருக்கீங்களோ, அவங்க வந்து குவைத்துக்கு வர மாதிரி இருந்தாக்கா உங்களுடைய விசாவை பற்றினா முழு டீட்டெயில், ஏன்னா விசாவை பொறுத்தவரை அரபியில் இருக்கும், அப்போ நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த அதோடைய என்ன மாதிரியான விசா, நீங்கள் எந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, அவங்களுடைய கம்பெனி இருக்கா இல்லை, எல்லாமே தயவு செஞ்சு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு வாங்க. ஏன்னா அவர்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் வந்து தப்பான விசாவில் உள்ளவரும் இவங்களுக்கும் அபராதம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குவைத் பொறுத்தவரையிலும் அரசாங்கம் நிறைய விதிகளை வந்து மாற்றி அமைச்சிட்டு வராங்க. குறிப்பாக வந்து இனிமேல் குவைத்துக்குள்ளே யார் வந்தாலும் கட்டாயமாக பட்ட படிப்பு முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வைரஸ் அதிகமாக பரவுறதுக்கு காரணம் என்னென்னா கரெக்டான சுகாதாரம் அந்த தன்மை இல்லாமல் ஹைஜீனிக்காக இல்லாமல் இருந்தது தான். யாரெல்லாம் இப்படி ஹைஜீனிக்காக இல்லாமல் இருப்பாங்கன்னா ஓரளவுக்கு படிப்பறிவே இல்லாதவங்க தன்னைத்தானே சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க, அதனால வந்து அவங்களோட இடத்தையும் சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க, அப்படி அதனால கூட கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்தது. எனக்கு அது வந்து அந்த உடன்பாடு இல்லை. ஏன்னா சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்க பட்டப்படிப்பு தேவையா அப்படின்னா ஓரளவுக்கு தேவைதான். ஆனால் மனிதா பிறப்பவங்க எல்லாருமே கண்டிப்பாக சுகாதாரம் சுத்தம் இதெல்லாம் கண்டிப்பாக கற்றிருக்க வேண்டும் ஒரு பக்கம். ஆனால் இது ஒரு ரீசனாகவும் இருந்துச்சு, கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த அளவுக்கு வந்து மோசமாக போனது காரணம் வந்து சுற்றுப்புற சூழல் மட்டுமல்லாமல் ஹைஜீனிக்காகவும் நம்மளே நாம் பார்த்துக்காது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விதமான விதிகள் மாற்றக்கூடிய காரணங்களில் ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க பார்பர் ஷாப் திறக்கப்படும், அப்புறம் பார்லர்கள் டெய்லரிங் ஷாப் இதெல்லாம் திறக்கக்கூடிய அனுமதி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்லர் வந்து திறக்கிறாங்க, பார்பர் ஷாப் திறக்கிறாங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உள்ள விடணும், ஒரு ஊழியர் தான் இருக்கணும், க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுடைய அந்த எண்ணிக்கையெல்லாம் கம்மி பண்ணிவிடுங்க, அந்த மாதிரி க்ளீனர்ஸ் இருக்காங்க
அவங்களெல்லாம் வந்து நீங்கள் கம்மி பண்ணி ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க டாக்டர்ஸ்லாம் எப்படி தெர்மோமீட்டர் இதெல்லாம் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி அப்பப்போ உபயோகிச்ச அந்த திங்ஸ் எல்லாம் பார்லர் திங்ஸ் எல்லாம் ஸ்டெரிலைஸ்லே பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னென்னா சில விஷயத்தை வந்து தடை பண்ணியிருக்காங்க, செய்ய வேண்டாம் இப்போதைக்கு அடுத்த அறிக்கை வரும் வரை அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக தாடி அதை ஷேவ் பண்ணக்கூடாது, ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, மேக்கப் அது போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் பார்பர் ஷாப் வந்து என்ன எதுக்கு ஓப்பன் பண்ணாங்க தெரியல, பட் ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது இதெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னா அவங்க க்ளோஸாக கிட்ட போய் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்குன்றதுனால இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்கப் பண்ணக்கூடாது, அப்புறம் இன்னொன்று வந்து ஐப்ரோ பண்ணக்கூடாது, ஐப்ரோ வந்து டை அடிக்கக்கூடாது ஐப்ரோக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நாளுக்கள் நாங்கள் சொல்கிற வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலர் முடிதிருத்தம் கடை அப்படின்னா இது இருக்கணும், ஆனால் இதெல்லாம் இருக்க வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா இது ஈஸியாக வந்து வைரஸ் பரவக்கூடிய அளவுக்கு ஒரு க்ளோஸ் அப்பில் இருப்பாங்கன்ற இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறையா சுகாதார வயமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் முக்கியமான செய்தி. இந்த விசாவை பற்றி நான் சொல்லணும்னு வந்துருக்கேன், இந்த அபராதம் அதெல்லாம் பார்த்து நடந்துக்கோங்க. விசா ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், அதில் வந்து நம்ம தோக்கவே கூடாது. தோத்தாக்கா கண்டிப்பாக நாம் மட்டும் கஷ்டப்படலை, நம்மளை நம்பி நம்மளை அனுப்பி வச்சிருக்கின்ற குடும்பத்தாரும் தான் கஷ்டப்படுவாங்கன்றதை வந்து மனசில் வச்சுட்டு தீர விசாரிச்சுட்டு ஒவ்வொரு வர்க்குக்கும் நம்ம வெளிநாட்டிற்கு புறப்பட தயாராகும். ஓகே, இதுதான் முக்கியமான செய்திகள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வர நான் இப்போ விடைபெறுகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வரீங்க, எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் கால் பண்ணும்போது எங்களால் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. எங்களுக்கு ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அடுத்தது வந்து உங்களோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன், கொரோனா வைரஸ் சிச்சுவேஷன், விமானங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன அழுத்தத்தில் தான் எல்லாருமே இருக்கோம். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாமே விரைவில் எல்லாமே சரியாயிடும். இப்போ தான் எல்லைகள் திறக்கப்பட்டாச்சு, விமானங்கள் பறக்க ஆரம்பிச்சிருச்சு, எதை பற்றியும் கவலைப்படுவானா எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும். திரும்பவும் நல்ல நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷிப்.